हलो फ्रेंड्स, वेलकम टू अम्मा चेफ। नाम इनके अम्मा चेफ पाकपो कालीफ्लवर गोबी 65 एप्डी पड़ेद वीडियो पाकपो रोम क्रिस्पी एलिमान मुझे पड़ेद वीडियो पाकल। फर्स्ट नम्बर कालीफ्लवरे वेग वो अद्कु कुछ तनिया सूड़पड़े अल स्पून मंज तूल और स्पून उपूँ से कट पड़ी वचर कालीफ्लवर एल सेक கொஞ்சம்போல காலிஃப்ளவரை வேக வச்சிட்டு தான் நம்ம எப்பவுமே செய்யணும். ஏன்னா அதில் வந்து சின்ன புழுக்கள் இருக்கும் ஒரு சில சமயத்தில். அதனால தான் இதை வந்து ஒரு 5 நிமிஷம் போல் மீடியம் ஃப்ளேமில் வேக வைக்கணும். கொஞ்சம் வெந்தால் தான் நமக்கு காலிஃப்ளவர் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி மீடியம் ஃப்ளேமில் வேக வச்சு எடுத்திங்கன்னா ஒரு முக்கால் பதத்துக்கு வெந்து வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம மசாலா போட்டு மேரினேட் பண்ணி வச்சோம்னா கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி எல்லாத்தையுமே நல்லா கலந்து கொடுத்துட்டு இதை வேக விட்டுருங்க. ஒரு 5 நிமிஷம் கழித்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வெந்து வந்துடும். உங்களுக்கு கரெக்டாக முக்கால் பதத்துக்கு தான் வேக விடணும், ரொம்ப வேக விடக்கூடாது. இப்போ இது எல்லாத்தையுமே எடுத்து ஒரு பிளேட்டுக்கு நம்ம மாற்றி ஆற விட்டுட்டு இதுக்கு மசாலா ரெடி பண்ணிடலாம். கொஞ்சம் போல் லைட்டாக ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் மேரினேட் பண்ணோம்னா கரெக்டாக இருக்கும். இது எல்லாத்தையுமே எடுத்து நம்ம இப்போ ஒரு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். காலிஃப்ளவர் கோபி 65 இப்போ நம்ம மேரினேட் பண்ண மசாலா ரெடி பண்ணிடலாம். அதுக்கு பவுலில் கால் கப்பு போல் மைதா மாவும் 3 டேபிள் ஸ்பூன் போல் கார்ன்ஃப்ளவர் மாவும் சேர்த்துருக்கேன். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் போல் காஷ்மீரி மிளகாய்த்தூள். நம்ம எந்த கலர் பவுடரும் சேர்க்க தேவையில்லை, காஷ்மீரி மிளகாய்த்தூள் நீங்கள் சேர்த்திங்கன்னா நல்ல ஒரு கலர் கொடுக்கும். இது இல்லைனா வெறும் மிளகாய்த்தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். கூடவே 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள், 1 ஸ்பூன் தனியாத்தூள், 1 ஸ்பூன் போல் உப்பு சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து கொடுத்துருங்க. கலர் பவுடர் வந்து ரொம்ப பேர் விரும்ப மாட்டாங்க, அதனால தான் நம்ம காஷ்மீரி மிளகாய்த்தூள் சேர்க்குறோம். காஷ்மீரி மிளகாய்த்தூள் நம்ம சேர்த்தோம்னா நல்ல ஒரு கலர் கொடுக்கும். அதனால தான் இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் போல் டொமேட்டோ கெட்சப் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது கூடவே 1 ஸ்பூன் போல் சோயா சாஸ் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இது கூட 1/2 ஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்திங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். சேர்த்துட்டு 1/4 டம்ளர் போல் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி அதிகமாக சேர்த்துக்கக்கூடாது. சேர்த்துட்டு ஒரு கரண்டியோ விஸ்கோ வச்சு நல்லா பேஸ்ட் மாதிரி வர மாதிரி கட்டிகள் இல்லாமல் இதை நல்லா கலந்து கொடுத்துருங்க. தண்ணி நிறைய சேர்த்துக்கக்கூடாது, இந்த பக்குவத்துக்கு தான் இருக்கணும். இப்போ இதில் நம்ம ஆற வச்சுருந்த காலிஃப்ளவர் எல்லாத்தையுமே எடுத்து சேர்த்துக்கலாம். காலிஃப்ளவர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு இதை நம்ம ஊற வச்சோம்னா தான் டேஸ்ட் நல்லா கிடைக்கும் நமக்கு. உடனே நம்ம கலந்து கொடுத்துட்டு இதை வந்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கக்கூடாது. இது நல்லா இந்த மாதிரி மசாலா ஒட்டுற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மைதா மாவு ரொம்ப சேர்த்துடக்கூடாது, கரெக்டான அளவு சேர்த்தோம்னா தான் 65 மாதிரி நமக்கு கிடைக்கும். மசாலா எல்லாமே நல்லா வந்து காலிஃப்ளவரை பிடிக்கிற மாதிரி நம்ம கலந்து கொடுத்துட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே ஊற விட்டுருங்க. 10 நிமிஷம் கழித்து பார்த்திங்கன்னா நல்லா உங்களுக்கு ஊறியிருக்கும் இந்த மசாலாலாம் காலிஃப்ளவரில். இப்போ இதை எடுத்து நல்லா சூடாக எண்ணெயை கடாயில் சூடு பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இதை நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம். இது வந்து எடுத்து நீங்கள் கடாயில் சேர்க்கும்போது எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும். ஒரு ஒரு துண்டாக நீங்கள் சேர்க்கும்போது எண்ணெயில் தள்ளி தள்ளி சேர்க்கணும். இந்த மசாலா வந்து நல்லா பிடிக்கிற வரைக்கும் தள்ளி தள்ளி சேர்த்தோம்னா தான் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் வரும். இந்த மாதிரி ஒன்று ஒன்றா நீங்கள் சேர்த்துட்டு நீங்கள் இதை நல்லா வந்து ஒரு 1/2 நிமிஷம் கழித்து தான் கலந்து கொடுக்கணும். சேர்த்ததுமே கலந்து கொடுக்கக்கூடாது. அதே மாதிரி எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும், அப்போ தான் நமக்கு நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும். இது வந்து ரொம்ப சீக்கிரத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடும் நமக்கு. இந்த மாதிரி நம்ம சேர்க்கும் போது ஒட்டாமல் இருந்தாலும் கொஞ்சம் நேரம் கழித்து ஒட்ட ஆரம்பிக்கும், அதுக்கப்புறமா தனித்தனியாக பிரிஞ்சு வரும். இந்த மாதிரி நல்லா கலந்து கொடுங்க. கலந்து கொடுத்துட்டு நல்லா உங்களுக்கு கலர் மாறி ஒரிஜினலாகவே நல்ல ஒரு கலர் கிடைக்கும். காஷ்மீரி மிளகாய்த்தூள் சேர்த்ததுனால தான் இந்த மாதிரி கலர் கிடச்சிருக்கு. இப்போ இது நல்லா வெந்து சூப்பராக கிறிஸ்பியாக ரெடி ஆகிடுச்சு. இதை அப்படியே எடுத்துகிட்டு இதே மாதிரி எல்லாத்தையுமே நம்ம பொறிச்சு எடுக்க வேண்டியதான். அட்டகாசமான காலிஃப்ளவர் கோபி 65 எளிமையான முறையில் ஈஸியாக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் எனக்கு கொடுங்க. இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். அம்மா செஃப் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல் அம்மா செஃப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.